ஹாய் ஹலோ வெல்கம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது இப்போவே சோஷியல் மீடியாஸ் போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஐபிஎல் பற்றி மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபுள் லீக் இன் தி வேர்ல்டு அதாவது உலகத்துலேயே ரெண்டாவது அதிகமான பணம் வழங்கக்கூடிய ஒரு லீக் தான் ஐபிஎல் மொத இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட்பால் லீக் இருக்குது

புள்ளி எட்டு கோடி ரூபாய் கொடுத்து அவர் ஏலத்துக்கு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அவரோட சம்பளம் ஒரு ஆண்டுக்கு கோடி ஐபி சம்பளம் மட்டுமே ரவீந்திர ஜடா இது வரைக்கும் நூத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சு நானவர்கள் யார்னா ஒரு இவர் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் தான் இவர் லெஃப்டார் பேட்ஸ்மேன் முன்னாள் பிளேயரும் கூட அவர் பேர் சுரேஷ் ரெய்னா சுரேஷன் அவர் ரெண்டாயிரத்தி எட்டுல சென்னை ஐபிஎல் ஏறத்துல எடுத்தாங்க எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து கப்பு வின் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சம்பளம் உயர்த்தப்பட்டு அஞ்சு புள்ளி ஒன்போது கோடி ரூபாயா இருந்துச்சு அதுக்கப்புறம் குஜராத் லைன்ஸுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு சீசன் விளையாண்டுறாரு தடைக்கு அப்புறம் குஜராத் அணியிலிருந்து மீண்டும் சென்னை நிலையில் இணைஞ்சாரு அப்போ அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி ரூபாய் மொத்தமாக ஐபிஎல் தொடர்கள் மூலமா சம்பளா மட்டும் சுரேஷ் நூற்றி பத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு மூணாவது இடத்துல யார் கேப்டன் விராட் கோலி தான் இருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அண்ட் ஐட்டின் வேர்ல்டு கப்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனால பெங்களூர் அணி அவரை பன்னெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிற தொகையில ஏலத்துல எடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆக்ஷன்ல அவரோட சம்பளம் உயர்த்தப்பட்டு எட்டு புள்ளி மூணு கோடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து மீண்டும் சம்பளம் உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடியா அவரோட சம்பளம் உயர்ந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவரோட சம்பளம் இருபத்தொரு கோடியா அதிகபட்சமா தொடுச்சு இருபத்தொன்னுக்கு அப்புறம் அவரே தன்னோட சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு இப்ப மீண்டும் பதினாறு கோடி ரூபா அப்படிங்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு இந்த வருஷத்துல இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி தான் அவரை ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆறு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க அங்கேருந்து அவரோட சம்பளம் ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டு புள்ளி மூணு கோடி ரூபாயாக உயர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு அந்த காலகட்டத்தில் அவரோட சம்பளம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாயாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் அவர் சம்பளம் உயர்த்தப்பட்டு பதினஞ்சு கோடி ரூபாயாக போ உயர்ந்துச்சு மீண்டும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரோட சம்பளத்தை பன்னெண்டு கோடியாக அவர் கம்மி பண்ணியிருக்காரு இதுவரை ஐபிஎல்லேருந்து சம்பளமாக மட்டும் மகேந்திர சிங் தோனி இது நூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு இந்த வருஷன் நம்பர் ஒரு இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட முன்னாள் கேப்டன் ரோஹிஷர் தான் இருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஆக்ஷனில் டெக்கான் சார்ஜஸ் மூணு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மும்பையில் ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற ஏலத்தொகையில் அவர் ஏலத்துக்கு எடுத்து மும்பைல அணியில் இணைகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கப் முடிஞ்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இவரோட சம்பளம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தப்படுது அங்குறது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரோட சம்பளம் பதினஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தப்படுது கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக்ஷனில் இவரோட சம்பளம் பதினாறு கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்படுது இதன் மூலமாக ரோஹி சர்மா இதற்கு நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் சம்பளம் மூலமா பெற்றிருக்காரு ஐபிஎல் இருந்து மட்டும் இது போல சுவாரசமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா தினமணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சம்பந்தமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க